செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும், அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்துல கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும், ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது, ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022 வருடத்திலே சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகு கேது பெயர்ச்சி. அந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி மார்ச் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணித்தப்படி April 12 செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி April 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி April 13, 13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகு கேது பெயர்ச்சியும் அதன் பிறகு குரு பெயர்ச்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி
ஏப்ரல் 29/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்திருக்கிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நிலப் பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25-30% ஏறப்போகிறது. இந்த விலை ஏற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5-6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம், இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும், அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதை போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி, விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை, இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு இப்பொழுது
நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும். அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் நிச்சய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழப்பத்தை எல்லாம் விட்டு சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகளை யோசியுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு சித்திரை மாதத்திற்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவம் எதுவும் செய்வதற்கான அவசியம் இருக்காது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அதிசாரமாக ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அதிசாரமாக சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் குருவுடைய பார்வை அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கின்ற வரை நீங்கள் அர்த்தாஷ்டம சனியை பற்றி யோசிப்பதற்கு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றம் தருகின்ற வருடமாக அமைகிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வை எழுதுகின்ற மாணவர்கள் மெரிட்டிலேயே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருடம் காரிய வெற்றிக்கான வருடமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களில் இருந்த, அதாவது கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு நிறைய சிரமங்கள், கடந்த 6 வருடங்களாக நிறைய சிரமங்களை அனுபவித்தீர்கள். இந்த சிரமங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் நல்ல விடுதலையை எதிர்பார்க்கக்கூடிய வருடமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த வருடம் பின்பகுதி நல்ல யோகத்தை தருகின்ற பின்பகுதியாக அமைகிறது. தற்சமயத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும். அதன் பிறகு நிச்சய வெற்றியும் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், தற்சமயம் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சனியினால் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் திருக்கணிதப்படி வருகின்ற அந்த 75 நாட்களுக்கு வருகின்ற அந்த அர்த்தாஷ்டம சனி சிறிது காலம் மட்டுமே, ஆனால் அதுவும் தொய்வு ஏற்படுத்தாது, பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அனைத்தும் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. சாதகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமையும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் நடக்கும், சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வருடம் குருடைய பார்வை கிடைக்கிறது, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறது. கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல பலன்கள் தர இருக்கிறது. ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடத்தின் முன்பகுதியை விட பின்பகுதி எதிர்பார்த்த வெற்றிகளை தருகின்ற பதவியாக வருடமாக அமையும். இந்த வருடத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நிச்சய வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. பதவி உயர்வும் காத்திருக்கிறது. பெரியவர்களுடைய நட்பு, தெய்வஸ்தல யாத்திரையிலே நல்ல தரிசனம், மேலும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாகவே நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இனிமேல் நட்பு பாராட்டுவார்கள்.
ஒரு யோகமான வருடமாக இருக்கிறது. இந்த விருச்சிகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு முக்கிய முடிவுகள் எது வேண்டுமானாலும் எடுங்கள். அந்த முடிவுகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள், தொழில் நிறுவனங்களில் இருப்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் கிடைக்க பெறுவார்கள். நல்ல தொழில் வளர்ச்சியும் தாராள பணப்புழக்கமும் இந்த வருடம் காத்திருக்கிறது. வீடு கட்ட விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்த பெறுவீர்கள். புதிய வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள். ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் மேலும் நல்ல பலன்களை தருவதற்காக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. குறைந்தபட்சம் 16 வாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கும். ஆக இந்த 2022 வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022 வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக 6 இடங்களிலே 6 கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக 6 இடங்களிலே 6 ராசிகளிலே 6 கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 2 தேதி காலை 9:45 பிறகு, ஜூலை 3 தேதி காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகாகணபதி ஹோமம், சர்ப்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவா என்று நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் 2 தேதி முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2, 3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு, பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடியே ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தர சமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.